வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எழுத்தாளர் சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய காகித உறவு என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மாடசாமி, தமயந்தி, கல்யாணி, ஸ்டெல்லா, பப்பி, மாடசாமியின் மனைவி, தமயந்தியின் தாய், அதாவது மாடசாமியின் சித்தி, இப்படியாக முக்கியமான கதாபாத்திரங்கள் வர்றாங்க. இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். இந்த காகித உறவு அப்படிங்கிற கதை முதல்ல ஒரு அலுவலக காட்சியோட தொடங்குது. மாடசாமி அப்படிங்கிறவர் ஒரு பியூசி வரைக்கும் படித்தவர். பியூசி அப்படிங்கிறது அந்த காலத்தில் காலேஜ் படிப்பை பியூசின்னு சொல்லுவாங்க. அங்கே படித்தவர் இப்போது ஒரு அலுவலகத்தில், அரசு அலுவலகத்தில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார். இந்த கணக்கு வரவு செலவு பார்க்குற வேலையில் இருக்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. யாருக்கு அப்படின்னா, லோன் வாங்கிறதுக்காக ஒரு விண்ணப்பம் எழுதிட்டு இருக்கார். அந்த விண்ணப்பத்தில் அவருடைய பேரை போட்டுட்டாரு, அவருடைய பணி அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறத போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம லோன் வாங்கினா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, அப்போ அதுக்கு என்ன காரணம் போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் யோசனைக்கு வரல. அப்போது கடைசியாக எப்போ லோன் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் அதில் கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் லோன் வாங்கியிருக்கிறார். எதுக்காக வாங்கினாரு அப்படின்னு யோசிக்கிறாரு மாடசாமி. அப்படி யோசிக்கிறப்ப தான் தெரியுது, ஊரில் கிராமத்தில் உயிரோடு இருக்கிறப்ப இறந்து போயிட்டாரு, அவருடைய ஈமச்சடங்குக்கு பணம் வேணும் அப்படின்னு அந்த ஃபார்மில், அந்த படிவத்தில், அந்த விண்ணப்பத்தில் நிரப்பி கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படி அவர் எழுதி கொடுத்த நேரமும் என்னமோ பணம் வந்துருச்சு. அந்த பணம் வந்தது 2000 ரூபா பணம். அந்த 2000 ரூபா பணம் வந்தோடனே அதில் 5 பவுன் சங்கிலி வாங்கி அவருடைய மகள் ஸ்டெல்லாவுக்கு கழுத்தில் போட்டு விட்டார். சின்ன பொண்ணு தான், 5 பவுன் வாங்கி சேர்த்திட்டார். ஆனால் அடுத்த மாதம் அதே நாள், அவர் இந்த மாதம் எழுதுகிறாரு அப்பா இறந்து போயிட்டார்னு, அதே நாள் அடுத்த மாதத்தில் அவர் உண்மையாலுமே இறந்து போயிட்டார். அப்போது இப்போ இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை. ஏன்னா அப்பாவுடைய இறப்புக்கு அப்படின்னு சொல்லி தான் பணம் வாங்கியாச்சு. ஆனால் அடுத்த மாதம் உண்மையாலுமே அப்பா இறந்துட்டார். அப்பாவுக்காக வாங்கிய காசில் 5 பவுன் சங்கிலி வாங்கி ஸ்டெல்லாவுக்கு போட்டாச்சு. ஸ்டெல்லா அவருடைய மகள், மாடசாமியினுடைய மகளுக்கு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே அவருக்கு ஒன்றுமே புரியலை. கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அப்பாவுடைய இறுதி சடங்குகளை எல்லாம் செஞ்சுட்டு, அவருக்குன்னு இருந்த சில சொத்துக்களை எல்லாம் விற்று, கர்மாதி செலவையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, மீதி இருக்கிற கொஞ்சம் காசில் சித்திக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறார். அப்போது மாடசாமிக்கு அம்மா கிடையாது. அவர் ஒரு 3 வயசாக இருக்கிறப்பவே மாடசாமியினுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அதற்கப்புறம் அவங்க அப்பா 2வதாக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார். அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள், ஒருத்தங்க பேர் தமயந்தி, இன்னொரு பொண்ணு பேர் கல்யாணி. இப்போது 2 பேருமே திருமணம் வயதை கடந்து நிற்கிறாங்க. ஒரு 27-28 வயசை கடந்து போயிட்டாங்க, இன்னுமே கல்யாணம் ஆகலை. இவர் சென்னையில் பெசன் நகரில் வாழ்ந்துட்டுருக்கார். மாடசாமி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்ருக்கார். இப்போது வழக்கம் போல் அவர் அப்பப்போ லோன் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ எதுக்கு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, வேணா சித்தி இறந்துட்டாங்கன்னு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அவருக்கு திடீர்னு ஐயோ வேண்டாங்கிறார். ஒருவேளை சித்தி மேலே பாசமான இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தி ஒருவேளை செத்து போயிட்டா கிராமத்தில் இருக்கிற 2 தங்கச்சி சனியன்களும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். கடைசி வரைக்கும் நாம தான் வச்சு பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால் சித்தி இறந்து போச்சுன்னு போட வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றார். ஆக அப்போ சித்தி மேலே பாசம் இல்லை. இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பெண்கள் அந்த தமயந்தியும் கல்யாணியும் எப்படி பார்த்துக்கிறது, அவங்களுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கணுமே, அதனால் வேண்டான்னு முடிவு பண்ணிடுறார். சரி, குழந்தைங்க ஸ்டெல்லாவுக்கும் பப்பிக்கும் காது குத்து வைக்கலான்னு போடலாமானா, ஏற்கனவே அந்த காரணத்தை சொல்லி 1-2 தடவை பணம் வாங்கி அரசாங்கத்துக்கு காது குத்தியாச்சு. அதனால் அப்படியும் ஏமாற்றி பணம் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி வந்து, என்ன மாடசாமி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, பிஎஃப் அந்த அந்த பணம், அந்த லோன் போடுற அமௌண்ட் சம்மந்தமாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறப்போ, ஒரு தபால்காரர் வந்து ஒரு கடிதத்தை மாடசாமி கிட்டே கொடுக்குறார். அந்த கடிதத்தை வாங்கி பார்க்குறாரு. அந்த அதிகாரி போயிடுறாரு. அந்த கடிதம் எங்கிருந்து வந்ததுக்குன்னா, அவருடைய
சொந்த கிராமத்திலிருந்து, அதாவது அவருடைய தங்கை, அதாவது அவங்க அப்பாவுடைய இரண்டாவது மனைவியினுடைய மூத்த மகள் தமயந்தி கிட்டேருந்து வந்திருக்கு. உடனே அவர் பார்த்துட்டார், இந்த சனியனுக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் லெட்டர் போட்டுன்னு, சரி என்னதான் எழுதியிருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை படிக்கிறார். அந்த கடிதத்தில் போட்டிருக்கக்கூடிய செய்தி தான் இந்த கதையில் முக்கால் பகுதி வருது. அந்த கடிதம் எப்படி தொடங்குதுன்னா, அன்பில்லாத அண்ணனுக்குன்னு தொடங்குது. எப்போவுமே வழக்கமாக ஒரு கடிதம் எப்படி தொடங்குன்னா அன்புள்ள அப்படின்னு தொடங்கும். ஆனால் இங்கே எப்படி தொடங்குன்னா அன்பில்லாத அண்ணனுக்கு அப்படின்னு தொடங்குது. இதை பார்த்த உடனேவே கோபம் வந்துடுது மாடசாமிக்கு. இருந்தாலும் கடிதத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றார். அண்ணா, நீ வந்து அம்மாவை பற்றி என்ன நினச்சிருக்கீன்னு தெரியல. அம்மா அப்படிங்கிறது மாடசாமிக்கு சித்தி, தமயந்திக்கு அம்மா. எங்கள் அம்மா என்றைக்குமே உனக்கு வந்து ஒரு சித்தியாக, அதாவது மாற்றாந்தாயாக ஒருபோதும் நடந்துக்கிட்டதே இல்லை. உனக்கு 3 வயசு இருக்கிறப்பவே உன்னுடைய அம்மா தவறி போயிட்டாங்க, அதாவது என்னுடைய பெரியம்மா தவறி போயிட்டாங்க. அதற்கப்புறம் என்னுடைய அம்மா தான் உன்னை வந்து வளர்த்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு, நான் வளர்த்துனாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒருபோதும் உனக்கு வந்து துரோகம் பண்ணதில்லை. நான் வினயம் தெரிஞ்சிலிருந்து பார்க்குறேன், உனக்காக அம்மா அப்பாகிட்ட எவ்வளவோ போராடி இருக்கிறாங்க. நீ இஎஸ்எல்சி படித்து முடித்த உடனே அப்பா உன்னை வேலைக்கு அனுப்பணும்னு பார்த்தாரு. 2 பொட்டப்பிள்ளைகள் இருக்கிறாங்க, மாடசாமி வேலைக்கு அனுப்பலான்னு பேசுகிறப்ப அம்மா தான் ஒரு மாற்றாந்தாயாக நடந்துக்காமல் ஒரு மறு தாயாக நடந்து, ஒரு மறுபடியும் ஒரு அம்மாவாக நடந்து உன்னை எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதோட அப்பா போதுன்னாரு, இல்லை பையன் காலேஜ் போகட்டுன்னு போராடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, என்னுடைய அம்மாட்ட உனக்கு 2 பெண் குழந்தைகள் தான் இருக்குது, ஒரு பையன் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு நல்லா சொல்கிறப்ப அம்மா சொன்னாங்க, எனக்கு மூத்த மகன் மாடசாமி இருக்கிறான், அவன் நல்லா இருந்தால் போதுன்னு சொன்னவங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இப்போது நாங்கள் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், நாங்கள் நல்லா இல்லை, ரொம்ப விரக்தியோட ஒரு வறுமையோட ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நீ நல்லா இருக்கிறியா, உன்னுடைய மனைவி நல்லா இருக்காங்களா, நீ வீட்டில் வச்சுருக்கிற ஸ்கூட்டர் நல்லா இருக்கா, உன்னுடைய மகள் போட்டிருக்கிற 5 பவுன் சங்கிலியோட நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சத்தியமாக நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த கடிதத்தில் எழுதியிருக்கான். இதற்கு பின்னணி காரணம் எல்லாமே இல்லை. அப்போ அதையும் அந்த கடிதத்திலையே எழுதிக்கிட்டு வர்றா அந்த பெண் தமயந்தி. அதில் என்ன போட்டிருக்கான்னா, அப்பா இறந்தப்போ நீ வந்தப்போ எதுவும் செய்யலை, அப்பாவுடைய நிலத்தை விற்று தான் கருமாதி செலவுகளை எல்லாம் பார்த்த, போனா போகுதுன்னு அம்மாவுக்கும் 4 வெள்ளச்சீலை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். வர்றப்போ நீ சும்மா வந்திருக்கலாம், நீ என்ன சொல்லிட்டு வந்துட்ட, பெசன் நகரில் நான் ஒரு குவார்டர்ஸில் தான் குடியிருக்கிறேன், நீங்கள் அங்கே வாங்க எல்லாம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்களும் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கல்யாணம் பண்ணக்கூடிய பருவத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், அம்மாவுக்கும் வேறு வழி தெரியல, நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். நீ சொன்னதை உண்மையின நம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்த நேரத்தில் அண்ணி பார்த்தாங்க உன்னை, அண்ணி வந்து எங்களை பார்த்தாங்க, பார்த்த உடனே அவங்க பாட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா அண்ணியை நீ எப்படி திருமணம் பண்ண அப்படிங்கிற உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்து உன் கூட படித்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதா அப்பா கிட்ட வந்து கேட்டப்போ அப்பா என்ன சொன்னார்னா, வீட்டில் 2 வயசு பொண்ணுகளை வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அப்போ அம்மா தான் என்ன பண்ணாங்க, அதாவது உன்னுடைய சித்தி, என்னுடைய அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பையனுக்கு மாடசாமிக்கு திருமணம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பொண்ணுங்க கல்யாணத்தை பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அப்போவும் அம்மா உனக்கு தான் வந்து ரொம்பவுமே ஒரு ஒத்தாசையை, அதாவது ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இருந்தாங்க அப்படிங்கிற அதை கருத்தையெல்லாம் சொல்கிறான். அப்போது நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணி என்ன வேலை பண்ணாங்கன்னா, முதல்ல வேலைக்காரியை நிறுத்தினாங்க. அந்த வேலைக்காரி இடத்துக்கு எங்கள் அம்மா போனாங்க. வேலைக்காரிக்கு போட்ட பழைய சாப்பாடு அம்மாவுக்கு கிடச்சிது. உன்னுடைய குழந்தைகள், 2 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸ்டெல்லா பப்பி, இவங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆயம்மாவை வேலைக்கு போட்டிருந்தீங்க, அந்த வேலைக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி உன்னுடைய வீட்டு துணிமணிகளை துவைக்கிறதுக்கு, கடைகளுக்கு கடை கண்ணிக்கு போகிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அந்த நேரத்தில் கல்யாணியை அந்த வேலைக்கு போட்டாச்சு. அதாவது எங்கள் அம்மா எப்போவுமே சுயமரியாதையோடு தான் இருப்பாங்க. இப்போ வேறு வழி இல்லாத சூழலில் நாங்கள் வந்து இருந்தோம். உன்னுடைய மனைவி, அதான் எங்கள் அண்ணி, போய் ரூமில் படுத்துக்குவாங்க, மதியம்தான் சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு வருவாங்க. வந்தவங்க சாப்பிட்டு அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு வர சொல்லி கல்யாணி கிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ரொம்பவுமே மன கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த வீட்டில். ஆனால் இதையெல்லாம் நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ கடந்து போயிட்ட, நாங்கள் அதையும் தாங்கிட்டு இருந்தோம்.
அப்போ கல்யாணம் ஆகிறத பத்தி அம்மாவுக்கு கவலை. அப்ப பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து ஒரு மாமி சொன்னாங்க, இந்த பெசன் நகர்ல ஒரு வரசத்தி விநாயகர் கோயில் இருக்கு, அந்த கோயிலை 9 தடவை சுத்தினா, தினமும் 9 முறை சுத்தினா உன்னுடைய பெண்ணுக்கு திருமணமாகவும் பொண்ணு கட்ட சொல்லுனாங்க. அம்மா இதை கேட்டுட்டு ஒன்றுமே சொல்ல, நான் கேட்டுட்டு எனக்கு திருமணமாகி நான் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக அந்த வரசத்தி விநாயகர் கோயிலை சுற்றி சுற்றி வந்தேன். அந்த கடவுளர்களால் எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு, திருவான்மையூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. அது மளிகை கடை வச்சுருக்காரு, 4000 ரூபா ரொக்க பணம் கொடுங்க நகை போடுங்கன்னு வந்தாங்க. நீ எனக்கு அந்த லோன் கட்டணும், பால் பில் கட்டணும், அந்த ஸ்கூட்டர் வாங்கின கடனை கட்டணும், அப்படி இப்படின்னு சொல்லி நீ வந்து கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்ட்ட. அந்த நேரம் பார்த்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அச்சோ இவங்ககிட்ட நம்ம எடுத்து பேசிட்டோமேனு நாக்க கடிச்சாங்க. உடனே அண்ணியும் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி இந்த 2 கிழவிகளுக்கு குமர பசங்களை கட்டி வைக்கிறதா, வாலிப பசங்களை கட்டி வைக்கிறதுக்கு காசு வேணும் இல்லைங்கிற மாதிரி அண்ணி பேசிட்டாங்க. நானும் கொஞ்சம் அடங்கியிருக்கலாம், அம்மாவுக்கு ஆதரவாக பேசலான்னு சொல்லிட்டு நானும், நீங்கள் தான் ஸ்கூட்டர் சும்மா தான் நிற்குது, அதை விற்று பண்ணலாமே, உங்கள் பொண்ணு டான்ஸ் ஆட போகிறா இல்லையா, சின்ன பொண்ணு தானே டான்ஸ் ஆட போகிறா, அந்த டான்ஸ் கிளாஸை நிறுத்திட்டு அதில் ஒரு பணத்தை சேமித்து வச்சுருக்கலாம். அண்ணா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 பாக்கெட் சிகரெட் குடிக்கிறீங்க, அந்த பணத்தை சேமித்து வைக்கலாம். அண்ணி நீங்களும் பிஏ படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது வேலைக்கு போனாலும் எங்களை கரையேற்றலாம். இல்லை எனக்கு ஒரு 15 ரூபா கொடுத்து, நானும் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 15 ரூபா கொடுத்து ஒரு டைப்பிஸ்ட்டுக்கு சேர்த்து அந்த டைப் பண்ணுற இடத்துக்கு படிக்க வச்சுருந்தீங்கன்னா நானும் அதுலேயாவது சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, உனக்கு பயங்கரமான கோபம் வந்தது, அண்ணியும் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க, அம்மாவும் கோபத்தில் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு உன் காலில் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் உன்னுடைய மகளுக்கு அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஏதோ சீசனில் வரக்கூடிய காய்ச்சல் தான், ஆனால் ஏதோ எங்கே வாய்ப்பட்டு தான் உன் மகளுக்கு அப்படி ஆயிடுச்சு, இந்த முண்டை பெற்ற பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா இப்படித்தான் சொல்லி எங்களை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. நீயும் டிக்கெட் எடுத்து கொடுத்து எங்களை அனுப்பி வச்சுட்ட, நாங்களும் வருத்தத்தோடவே ஊருக்கு வந்தோம், அதுக்கப்புறமும் தினந்தோறும் நீ ஏதாவது கடிதம் போடுவியான்னு பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. நான் அந்த தபால்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், எங்கள் அண்ணங்கிட்டேருந்து ஏதாவது கடிதம் வந்துச்சான்னு கேட்ப, அவர் இல்லைன்னு சொல்லுவார். காலப்போக்கில் அந்த வரசத்தி விநாயகர் எனக்கு மறுபடியும் ஒரு வரம் கொடுத்துட்டாரு. அந்த தபால்காரரும் என்ன மாதிரி எஸ்எல்சி படித்தவர், அவருக்கும் என்னை பிடிச்சி போச்சு, எனக்கும் அவரை பிடிச்சி போச்சு, 2 பேர்த்துக்கும் தோரணமலை முருகன் கோயிலில் கல்யாணம், இந்த கடிதத்தோடு நான் வந்து கல்யாண பத்திரிக்கையும் வச்சுருக்கேன், நீ வந்து தாரபாத்து கொடுக்கணும் இல்லையா, அப்பா இல்லாத ஸ்தானத்தில் வந்து நிற்கணும், நீ வருவின்னு எதிர்பார்க்குற, வரலைன்னா நான் வேறு ஆளை தேட வேண்டியது இருக்கும், நீ இதுக்காக செலவு பண்ணிட்டு வந்தாலும் நீ போகிறப்ப டிக்கெட் எடுக்கிற செலவை தபால்காரராக எனக்கு, அதாவது என்னுடைய கணவரை வரப்போறவர் கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த கடிதத்தை முடிக்கிற. இப்படிக்கு ஒன்று விட்ட தங்கை அப்படின்னு போட்டு தமயந்தின்னு போடுறான். இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான கோபம், வீட்டில் வந்து மனைவி கிட்ட சொல்கிறான். அப்போது மனைவி பார்த்துட்டு, ஒன்றும் கோவப்படாதீங்க, இதை வச்சு நம்ம ஒரு லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு எழுதி போட்டு வாங்கியாச்சு. அந்த பணத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பப்பி பேரில் டெபாசிட் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 3000 ரூபா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோன் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, அந்த சித்தி அதாவது அந்த தமயந்தியுடைய அம்மாவுக்கு வாத நோய்க்காக சென்னையில் ஒரு மருத்துவமனையில் சில சிகிச்சை எடுத்திருக்காங்க, அந்த பில்லை வச்சு நம்ம இன்னொரு லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இப்படியாக அந்த கதை வந்து முடியுது. அதாவது உறவுகள் அப்படி, அது மட்டும் இல்லாமல் இந்த கடிதத்தை படித்து முடிச்சதுக்கப்புறமா இவனும் திருப்பி ஒரு கடிதம் போடுறான் மாடசாமியும் தமயந்திக்கு, நான் இல்லாமல் உங்களுக்கு அங்கே எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி. அதாவது இன்றைக்கி உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, சும்மா பேச்சளவில் வெறுமனே தான் இருக்கிறது, காகித உருவாகத்தான் இருக்கிறது, ஒரு உண்மையான உறவாக இல்லை, எதையுமே நினச்சி பார்க்கறது இல்லை. நமக்காக பாடுபட்ட சித்தி, நம்ம உண்மையான அண்ணனாக நினச்ச சகோதரிகளுடைய வாழ்க்கையை பற்றி பொருட்படுத்தாமல் சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணனை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றியும் எடுத்து சொல்லுகின்ற ஒரு கதை தான் காகித உறவு. இன்றைக்கி உலகத்தில் நிறைய உறவுகள் காகித உறவுகளாகத்தான் இருக்கின்றன, ஒரு வாய்விட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை, நம்மளை கவனிச்சுக்கிட்டவங்களை கூட பிற்காலத்தில் கவனிக்கிறதுக்கு ஒரு மனம் இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடியுது. தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு அவங்க அன்னைக்கு பார்த்துருந்தாங்க, அன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகள்னு அந்த சித்தி பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் மாடசாமி வந்திருக்க முடியாது. அப்போ இது மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த காகித உறவு அப்படிங்கிறது உள்ளார்ந்த உறவு கிடையாது, மனப்பூர்வமான உறவு கிடையாது, இது ஒரு வெற்று உறவு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் முடிக்கிறாங்க. ரொம்பவுமே சிறப்பான கதை. மிக்க நன்றி. மீண்டும்